அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல். ஜெய ஸ்ரீராம். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். கொஞ்ச நாளைக்கு முன்னால் சமூக வலைதளங்களில் ஒரு படம் வலம் வந்து கொண்டிருந்தது. என்னென்னா, தமிழ்நாட்டிலேருந்து இருக்கிற பெரிய பெரிய தலைகள், அதாவது அரசியல் கட்சி தலைவர்கள், இலங்கைக்கு சென்று ராஜபக்ஷையை பார்த்து கூழை கும்பிடு போட்டு கைகுலுக்கி சிரித்து பேசி வந்தார்கள். வீடியோவும் வந்தது. ஆனால் வந்த பின்ன ஆளாளுக்கு அவங்க பாட்டு ஒரு கதை சொன்னாங்க. அதுலேயும் வேடிக்கையாக இருந்த விஷயம் என்ன என்று சொன்னால், அடங்கமறு அத்துமீறு அப்படின்லாம் ஒருத்தர் அவருடைய குரலை உயர்த்தி கத்துவார். அவர் என்ன சொன்னார்னா, நான் போய் வெளியே ராஜபக்ஷையை பார்க்கல, அவர் தான் வந்து என்னை கூப்பிட்டு கை கொடுக்கினார். இவர் யாரும் தெரியுமா, இவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, அப்படி ராஜபக்ஷே என்னை புழுந்தார் அப்படின்லாம் இங்கே வந்து மேடையில் அவர் தன்னை பற்றி பெருமையாக பேசிட்டு, ராஜபக்ஷேலாம் போர்க்குற்றவாளி, கொலை குற்றம் செய்தவன், தூக்கிலிடப்படணும். இவர் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற இந்த திராவிடம் பேசுகின்ற தலைவர்கள் எல்லாருமே பார்த்தாக்க ராஜபக்ஷையை அவ்வளோ உதரம் காரி துப்புனாங்க. இப்போவும் மேடையில் பேசுகிறாங்க, ஹிட்லருக்கு சமமானவன் கொடுங்கோல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் அந்த வீடியோ காட்சியில் பார்த்தீங்கன்னா தெரியும், கூழ கும்பிடு போட்டு கெஞ்சி நின்று கைகளுக்குனே ஒரு பெரிய பெருமைவாக நினச்சாங்க. எல்லோரும் போய் பரிசு கொடுத்தாங்க வேறு ராஜபக்ஷேக்கு. இப்படி இருக்கின்ற இந்த விஷயத்தை திருவள்ளுவர் எள்ளி நகையாடுகின்றார். அது எவ்வளோ பெரிய பாவம் என்று திருவள்ளுவர் சொல்லுகின்றார். அது என்ன குரல் என்று இப்போது நாம் பார்க்கலாம். அறன் அழியி அல்லவை செய்தலின் தீதே புறன் அழியி பொய்த்து நகை என்று புறங்கூறாமை அதிகாரத்திலே 182வது குறளிலே ஐயன் திருவள்ளுவர் சொல்லுகின்றார். இந்த குறளின் விளக்கம் என்ன என்று நாம் பார்க்கலாம். அறன் அழியி என்றால் நியாய தர்மம் என்று ஒன்றும் இல்லை என்று அடித்து சொல்லி, அல்லவை செய்தலின் பாவங்களை செய்வதை காட்டிலும் தீமையானது எது? புறன் அழியி, ஒருவனை அவன் இல்லாத பொழுது மிகவும் பழித்து பேசிவிட்டு பொய்த்து நகை, நேரே பார்க்கின்ற போது மிகவும் பொய்யாக சிரித்து சிரித்து பேசுதல். அப்போது நியாய தர்மங்கிறது கிடையாதுப்பா நாட்டில், அதெல்லாம் வந்து 10ஆம் வசனத்தனமானது என்று ஒத்த எல்லாவற்றையும் தர்மத்தெல்லாம் உதறிட்டு பாவம் செஞ்சால் கூட அதை விட தீமையானது எதுன்னு சொன்னால், ஒருவன் இல்லாத பொழுது அவனை பற்றி அசிங்கமாக பேசிட்டு நேரில் பார்த்ததும் வழியோ வழி வழிஞ்சா அதை போல் அசிங்கமானது ஒன்றும் இல்லை, பாபமானது ஒன்றும் இல்லை என்று ஐயன் திருவள்ளுவர் சொல்லுகின்றார். இப்போ இந்த குறள் சொல்லுகின்ற இந்த பொருளுக்கும் வள்ளுவர் சொல்லுகின்ற இந்த பழி சொல்லுக்கும் இவங்க இந்த அரசியல்வாதிகள் ராஜபக்ஷையை பார்த்ததையும் நீங்கள் நினச்சி பாருங்கள். அப்போ பேசுவதெல்லாம் வள்ளுவன் வள்ளுவன் என்று, நடப்பதெல்லாம் வள்ளுவருக்கு புறம்பாக என்பதையெல்லாம் புரிந்து கொள்கின்றோம். இங்கே மட்டும் இல்லை, இன்றைக்கு பல நிறுவனங்களிலே, அது தனியார் நிறுவனமாக கூட இருக்கலாம், அரசாங்கம் என்பது அறிந்து கொள்கின்றோம், ஆனால் திறமைக்கு அங்கீகாரம் உள்ள என்று சொல்லப்படுகின்ற பல தனியார் நிறுவனங்கள் கூட இந்த கார்ப்பரேட் பாலிடிக்ஸ் என்பதில்தான் சீரழிந்து கொண்டிருக்கின்றது. த எம்ப்ளாயி ப்ரொடக்டிவிட்டி இஸ் நாட் தி ரெக்கக்னைசிங் ஃபேக்டர். ஒரு எம்ப்ளாயி எந்த அளவுக்கு இது போல் மேலதிகாரிக்கு சாமரம் வீசி குட்டையை குழப்பி தன்னை முன்னிறுத்துகின்றானோ அவனுக்குத்தான் இங்கே முன்னுரிமையும் சலுகையும் வழங்கப்படுகிறது என்பது தான் நிதர்சனம். இது வேதனையான விஷயம்தான். இது ஏதோ நடைமுறை சாமர்த்தியம் சாணக்கியத்தன்மை நினைத்து கொண்டிருக்கின்றார்கள், ஆனால் பொதுவாக இது சீரழிக்கின்றது. இது போல் நிறைய உதாரணம் சொல்ல முடியும். அடிப்படையில் என்ன என்றால், நாம் அறத்தோடு வாழ வேண்டும். வள்ளுவர் என்ன சொல்கிறாரு,
மிருகத்தனத்தோடு பிறந்த நாம் மனிதனாக வாழ வேண்டும், மனிதனாக வாழ்ந்து தெய்வ நிலை அடைய வேண்டும். இந்த பரிணாம வளர்ச்சிக்குத்தான் ஐயன் திருவள்ளுவர் வழிகாட்டுகின்றார். அப்படி இருக்கின்ற பொழுது மனிதனாக வாழ்வதற்காக சில அடிப்படை தன்மை குணங்கள் இருக்கின்றன, அவற்றை நாம் தவறாமல் செய்ய வேண்டும் என்பதை நினைவூட்டுகின்றார். இதில் மிருகமாக இருக்கிற மனுஷன் மனிதனாக மாற வேண்டும் சொன்னால் கூட வேடிக்கையான விஷயம் என்னவென்றால் எந்த மிருகமும் புறங்கூறுவதில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மனிதன் மட்டும்தான் பழி பாவத்துக்கு அஞ்சாமல் பழிச்சொல் பேசுவது, அவதூறு பேசுவது என்று செய்கின்றான். மிருகங்கள் செய்வதில்லை, அல்லது அவை செய்வதை நாம் அறியவில்லை என்று நினைக்க வேண்டும். ஆகவே ஒரு மனிதன் சிறப்பாக வாழ வேண்டும் என்று விரும்பினால் ஐயன் திருவள்ளுவர் சொல்லுகின்றபடி உங்கள் குடும்பத்திலோ, நட்புகள் மத்தியிலோ, சமுதாயத்திலோ, நீங்கள் எங்கு பணிபுரிந்தாலும் சரி, பிறரை பற்றி காரணமின்றி அவதூறு பேசுவதும் அல்லது அவதூறு சொல்வதை காது கொடுத்து கேட்டுக்கொண்டிருப்பதும் பாவத்திற்கு உடந்தையாகின்றோம். நல்லன அல்ல என்று சொன்னால் அந்த இடத்திலிருந்து விலகி விடுவது நமக்கு நல்லது. ஏனென்றால் மனோதத்துவப்படி எது ஒன்றை நாம் மீண்டும் 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 கேட்கின்றோமோ அதுதான் மனத்திலே ஆழப்பதியும். அப்படி அவதூறான விஷயங்களை மனதிலே திரும்ப திரும்ப கேட்க நம் உள்ளத்திலும் நம்மை அவதூறு படிந்துவிடும். அதனால தான் காலையில் எழுந்ததும் செய்தித்தாள்களை படிக்காமல் இருப்பது நல்லது. ஏனென்றால் செய்தித்தாள்கள்